வெல்கம் டு தமிழ்ஜா ஃபேக்ட்ரி இந்த வீடியோவில் நாம் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய கேங்மேன் கேங்மேன் கேங் போஸ்டிங்கானுடைய அதனுடைய போஸ்டிங் பற்றிய பல்வேறு தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டிஎன்இபி பார்த்திங்க அப்படின்னா கேங்மேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐயாயிரம் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுதிட்டு பதினாயிரம் பேர் வந்து இதில் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க ஸோ இந்த பதினையாயிரம் பேத்துக்கும் வந்து போஸ்டிங் வந்து தமிழகத்துடைய மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் வந்து வழங்கப்பட்டதாக சொன்னார் ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பத்தாயிரம் பேர்த்துக்கும் அடுத்ததாக வந்து ஐயாயிரம் பேஸ்டிங் போஸ்டிங் வந்து ஐயாயிரம் பேர்த்துக்கு வந்து வழங்கப்பட்டதா வந்து இருந்துச்சு ஸோ இந்த நிலையில் பல்வேறு கட்ட தொழிற்சங்கங்கள் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க ஸோ அந்த கேஸினுடைய ஹியரிங் வந்து கோர்ட்டில் வந்து போயிட்டுருக்கக்கூடிய இந்த நிலையில் ஸோ அதனுடைய கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து கோர்ட்னு கோர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கேஸ் ஹியரிங் வந்து இருக்குது அப்படிங்கிற இந்த நிலையில் ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தொழிற்சங்கங்கள் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றியும் போஸ்டிங் பற்றிய பல்வேறு தகவலை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜா ஃபேக்ட் சேனலில் சப்ஸ்கைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற அப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும் தமிழ் ஜா ஃபேக்ட் சேனல் தனியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைவாய்ப்பு செய்திகளையும் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து தெரிந்து கொள்ள அது உதவியாக இருக்கும் டிஎன்இபியினுடைய மின்துறை அமைச்சர் அதை அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட டிசம்பர் ஃபஸ்ட் லாஸ்ட் வீக்கே வந்து போஸ்டிங் போடுறதா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து பத்தாயிரம் பேர்த்துக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜனவரியில் ஐயாயிரம் பேர்த்துக்கும் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஐயாயிரம் பேர்த்துக்கு வந்து வழங்கப்படுறதா இருந்துச்சு டோட்டலாக வந்து பதினையாயிரம் பேர்த்துக்கு வந்து போஸ்டிங் வழங்கப்படுறதா இருந்துச்சு பட் அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தொழிற்சங்கங்கள் வந்து பல்வேறு தொழிற்சங்கங்கள் வந்து அதாவது டிஎம்கே அடுத்தது கம்யூனிஸ்ட் உட்பட பல்வேறு தொழிற்சங்கங்கள் வந்து அவங்க கேஸ் வந்து போட்டிருக்காங்க ஸோ அந்த கேஸை வந்து அவங்க வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா தான் வந்து பத்தாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ அவர் கூட வந்து நம்ம தமிழ் ஜாஃபயர் சேனல் சார்பாக வந்து அவர் கூட வந்து நம்ம தொலைபேசியில் பேசியிருந்தோம் ஸோ அதனுடைய வீடியோ அவர் பேசிய ஆடியோ பதிவு ப்ளஸ் வந்து வீடியோவாக நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ செக் பண்ணுறாங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக வந்து பதினாயிரம் போஸ்டிங்கில் பத்தாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து முதல்ல வழங்கப்பட வழங்கப்படுது அதுக்கப்புறம் வந்து ஐயாயிரம்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பட் இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலக்ஷனே வர வரப்போகுது ஸோ அதுக்கு முன்னாடி பத்தாயிரம் போஸ்டிங்ஸ் மட்டும்தான் வந்து இப்போதைக்கு வந்து வழங்க முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இப்போ இருக்குது இந்த நிலையில் கோர்ட்டுக்கான ஹியரிங் அதாவது இப்போ கேஸு ஹியரிங் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரப்போகுது அதுக்குள்ளே இப்போ இன்னொரு தொழிற்சங்கங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்து தொழிற்சங்கங்கள் வந்து அதாவது போனவன் வீட்டில் வந்து மின்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ கூட வந்து தொழிற்சங்கங்களை வச்சு வந்து நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னும் தொழிற்சங்கங்கள் மூலமாக வந்து கண்டிப்பாக அடுத்த கேஸ் ஹியரிங் வரபோது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொழிற்சங்கங்கள் வந்து நம்மளுக்கு உடன்படுவாங்க அப்படின்னும் கண்டிப்பாக வந்து உடன்பட்ட நம்மளுக்கு வந்து தீர்ப்பு வந்துச்சுன்னா உடனடியாக வந்து போஸ்டிங் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கேங்மேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து உயர்துறை அமைச்சர் கூடையும் வந்து அவங்க கூட வந்து நேரடியாக போய் அவங்கக்கிட்ட வந்து விண்ணப்பம் கொடுத்தாங்க அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இப்போ வந்து இந்த தொழிற்சங்கங்கள் மட்டும்தாங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஸோ அவங்க வந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்னா வந்து உடனே வந்து அவங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வழங்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து கேங்மேன் நண்பர்களுக்காக வந்து போட்டாச்சு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது இப்போ வந்து கோர்ட்டு கேஸ் மட்டும் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா உடனடியாக வந்து அவங்களுக்கு ரிசல்ட் வரும் அதாவது போஸ்டிங் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ பன்னெண்டு மணிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பன்னெண்டு மணிக்கு வந்து கோர்ட்டு கேஸை வந்து வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா மூணு மணிக்கு வந்து தொழிற்சங்கங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து வாங்கினாங்கன்னா மூணு மணிக்கே வந்து அவங்களுக்கு போஸ்டிங் வந்து கேங்மேன் நண்பர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி உயர்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில் அதாவது இப்போ கேங்மேனுக்கான அந்த கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடியதாக இருக்குது இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து மறுபடியும் கேஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் மின்சார வாரிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன பொருள் வந்து கொடுத்துருக்காங்கன்னா கேங்மேன் வேலை வாங்கி தருவதாக கூறி மின்சார வாரிய அலுவலகங்கள் பெயரில் இளைஞர்களிடம் பலாயிரம் கோடி ரூபாய் பணம் பறித்து மோசடியில் ஈடுபட்டு வரும் கும்பல் மீது நடவடிக்கை எடுப்பது சம்மந்தமாக இருந்தால் கொடுத்துருக்காங்க பட் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா கண்டெண்ட் எல்லாமே வந்து கேங்மேனுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருக்கு பாருங்க தமிழகத்தில் கேங்மேன் வேலை வாங்கி தருவதாக பதினையாயிரம் பேரிடம் மோசடிகள் செய்து வ பணம் வாங்கி அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி பதினையாயிரம் கோடி ரூபாய் பணம் பறிக்க சதித்திட்டத்தில் ஈடுபட்டு வரும் கும்பல் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் கொடுத்துருக்காங்க ஆனா செகண்ட் பேராகிராஃபில் பாத்தீங்க அப்படின்னா தமிழக மின்சார வாரியத்துல பதினேழு ஆயிரம் கள உதவியாளர் பதவியும் எட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கம்பியாளர் பதவி உட்பட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பதவிகள் காலியாக இருக்கு அப்படின்னும் மின்வாரியத்துல ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக கடந்த பல ஆண்டுகளாக கம்பங்கள் நடுதல் மின் மாற்றி அமைத்தல் மின்தடை சரிசெய்தல் உள்ளிட்ட பணிகளை மின்சார வாரியம் பிரிவு அலுவலங்களில் பணியாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் தான் வந்து செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் பணி நியமனம் செய்யும்போது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் வந்து இவங்க வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக மின்வாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இவங்க கோரிக்கை வந்து வெளியே வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தற்போது காலி பணியிடங்களை நிரப்ப ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வந்து அளிக்காமல் கேங்மேன் என்ற பதவியை நேரடி பதவியை நேரடி தேர்வு மூலமாக நிரப்புவதற்கு உண்டான அறிவிப்பு தனிச்சையாக வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து கேங்மேன் பணி நியமனம் தொடர்பாக தற்போது உள்ள நிலை தொடர வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னும் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் தமிழக மின்சார வாரியத்தில் உடனடியாக கேங்மேன் வேலை வாங்கி தருவதாக கூறி சிலர் அப்பாய இளைஞர்களை குறிவித்து பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வருவதாகவும் புகார் எழுந்துள்ளது குறிப்பாக கேங்மேன் பணி நியமனத்திற்கு தேர்வு எழுதியவர்களை சிலர் தொடர்பு கொண்டு தாங்கள் சொல்லும் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் உடனடியாக ஆயிரம் ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் என்று தேர்வு எழுதிய பதினையாயிரம் இளைஞர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடியில் ஈடுபட்டு வருகின்றனர் அப்பாவி இளைஞர்களை மிரட்டி பலாயிரம் கோடி ரூபாய் பணம் பறிக்க சிலர் சதித்திட்டம் தீட்டி வருவதாக தகவல் தெரிய வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினேழாயிரம் கள உதவியாளர் பணியும் எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்பியாளர் பணி உட்பட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வந்து இனங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பணியில் வந்து தோய்வு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இப்போ தற்போது உள்ள காலிப்பணையினங்களை வந்து நெற்படுறதுக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை எந்த ஒரு வாய்ப்பும் அளிக்கல அப்படின்னும் கேங்மேன்கிற ஒரு ப பொது பதவியை வந்து கொண்டு வந்திருக்காங்க தனிச்சையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னும் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணி நியமனம் வந்து தொடர்பா தொடர்பாக தற்போது உள்ள நிலையை தான் தொடர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பணி நியமனம் வந்து வழங்கப்படுறதுக்கு இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இன்னொரு முக்கியமான ஒரு தடையை வந்து பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த கேஸில் முக்கியமாக வந்து இவங்க கேங்மேன் பணி நியமனம் வந்து வழங்கப்படக்கூடாது அப்படின்னும் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தான் வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும் அந்த ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் லாஸ்ட்டில் பாருங்கள் இந்த நிலையில் பணி நியமனம் செய்யும்போது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கே வந்து முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தான் வந்து கேங்மேன் எக்ஸாமுக்காக நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து தெரிந்த உண்மைதான் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா முக்கியமாக கேங்மேன் நண்பர்களாகட்டும் நிறைய பேர் வந்து இந்த போராட்டம் நடத்துகிற போதே வந்து சொல்லியிருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர்களே வந்து கேங் வந்து தேர்ச்சி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னும் ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தான் வந்து வழங்கப்படணும் அப்படின்னு வந்து இவங்க இப்போ ஒரு புதுசாக ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இப்போ வந்து கோர்ட் ஹியரிங் வந்து வர்றபோது தான் வந்து தெரியும் ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் ஆகட்டும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தொழிலாளர் சங்கங்களாகட்டும் இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து போஸ்டிங் வழங்கப்படுறதுக்கு அகெயின்ஸ்டாக இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு த எந்த ஒரு கருத்தும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இது வந்து கேங்மேனுக்கான போஸ்டிங் போடுறதுக்கான ஒரு முக்கியமான தடையாக தான் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா ஸோ இது மாதிரியான அப்டேட்ட நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ